हेलो ऑल, वेलकम टू आर एंड क्लासेस चॉक एंड टॉक. तो இந்த வீடியோல வந்து நம்ம இத பத்தி பார்க்க போறோம்னா இம்பார்ட்டன்ட் ஜியோகிராஃபி கான்செப்ட் அண்ட் ஆல்சோ கரண்ட் அஃபேர்ஸ்ல அடிக்கடி வந்துட்டு இருக்க ஒரு நியூஸ். ரீசெண்டா இந்த கிளைமேட் சேஞ்ச்னால லானினா பத்தி தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ நிறைய இப்போ ரீசெண்ட் ஹெட்லைன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியா வந்து இன்னும் சிவியர் வின்டருக்கு இந்தியாவில் இருக்க நம்ம எல்லாருமே ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சயின்டிஸ்ட் எல்லாருமே இதுக்கான ரீசன் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா லானினா அப்படிங்கிற கான்செப்ட்னால தான் இந்த தடவை நமக்கு நிறைய வின்டர், அதாவது ரொம்ப சிவியரான வின்டர், டிகிரிஸ் வந்து நிறைய மைனஸில் போகிற அளவுக்கு சிவியர் வின்டர்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. ஸோ வெதர் ஃபோர்காஸ்ட் இருக்கு இல்லையா, மெட்டீரியாலஜிஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணதில் ஜான்வரி அண்ட் ஃபெப்ரவரி, அதாவது 2022 ஜான்வரி அண்ட் ஃபெப்ரவரி நம்ம பார்க்காத மாதிரி கோல்டாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்க்காத அளவுக்கு அந்த அளவுக்கு சிவியர் கோல்டு வந்து ஜான்வரி அண்ட் ஃபெப்ரவரி 2022 நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதுக்கான ரீசன் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, லானினா. பட் லானினாவை நம்ம தெரியணும், அதாவது இந்த நம்ம மான்சூன் வந்து கோல்டு இயர், இந்த கோல்டு இயர் வந்து எப்போ மறைஞ்சு போகும் அப்படின்னா லானினா மறைஞ்சு போகும்போது இந்த சிவியர் கோல்டும் மறையும். அப்போது லானினா தெரியணும்னா நம்மளுக்கு எல்னினோனா என்னன்னு தெரியணும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா லானினாங்கிறது எல்னினோட ஒரு ஆப்போசிட் கான்செப்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இவங்க பேர் இருக்குது. ஓகேங்களா? லானினாவை என்னன்னு சொல்லுவாங்கன்னா லிட்டில் கேர்ள் அப்படின்னு சொல்லுவாங்க, அண்ட் எல்னினோவை வந்து லிட்டில் பாய், சைல்ட் கிறிஸ்ட். இந்த நேம் எப்படி வந்துச்சுங்கிறதையும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ எல்னினோ ஃபினாமினான் என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ இந்த இமேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்மல் இயரில் எப்படி இருக்கும், எல்னினோ டைமில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ நார்மல் இயரில் இந்த ஈக்வட்டோரியல் விண்ட்ஸ் எல்லாமே வந்து வார்ம் வாட்டர் எங்கே இருக்குன்னா வெஸ்ட் சைடு, அதாவது இந்த பசிஃபிக் ஓஷனோட ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். இதை தான் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதை சுற்றி தான் இந்த கான்செப்டே இருக்குது. அப்போது ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்மல் கண்டிஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா வெஸ்ட் சைடு தான் இந்த வார்மர் வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து கோல்டு வாட்டர் தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த சவுத் அமெரிக்கா கோஸ்ட் கிட்டலாம் வந்து கோல்டு வாட்டர் தான் இருக்கும். இது நார்மல் இயர். இப்போ எல்னினோ அக்கராக இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்துக்கிட்டோன்னா இந்த இடம் வார்மர் ஆகும், அண்ட் இந்த சைடு கோல்டாக இருந்துச்சு இல்லையா இந்த வெஸ்டர்ன் சைடு, இது வந்து வார்மராக இருக்காமல் கோல்டராக மாறிடும். ஸோ இது எதனால, இதுக்கு மெயின் ரீசன் இந்த ட்ரேட் வென்ஸ்னால தான். ட்ரேட் வென்ஸ்னு இதுக்கு ஏன் நேம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரே டைரக்ஷனில் ரிலேயபிளாக நம்மளால் நம்பக்கூடிய வகையில் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விண்ட் வந்து போயிட்டே இருக்கு, அதனால அதை வந்து நம்ம ட்ரேட் விண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பேர் வச்சுருக்கோம். ஸோ எப்படி இந்த எல்னினோவை வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1800 அந்த டைம்லலாம் சவுத் அமெரிக்கன் ஃபிஷர்மேன்ஸ் தான் இதை வந்து நோட் பண்ணியிருக்காங்க. இந்த டிசம்பர் டைமில், ஓகேங்களா, டிசம்பர் டைமில் என்ன ஆயிருக்குன்னா எப்போ விட தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா வார்மராக இருக்குது, கொஞ்சம் சூடாக, எப்போ இருக்கிறத விட தண்ணி வந்து கொஞ்சம் வார்மராக சூடாக வந்து இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து என்னன்னு சொல்லியிருந்துருக்காங்க, இந்த மாதிரி இருக்கிற இந்த நிலைமையை வந்து அந்த ஃபிஷர்மேன்ஸ் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா எல்னினோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எல்னினோ நம்ம சொல்கிறோம், அதோட பேர் என்ன அப்படின்னா நம்ம பார்த்த மாதிரி சைல்டு கிறிஸ்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து கிறிஸ்மஸ் டைமில் அக்கறை இருக்குது. ஸோ அதனால் அவங்க வந்து இதை வந்து சைல்டு கிறிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எப்போதும் விட புதுவிதமான ஏதோ ஒரு சுச்சுவேஷன் அங்கே அக்கறை இருக்குது, புதுசாக வந்து தண்ணி வந்து ரொம்ப வார்மராக இருக்கிறது தான் அவங்க பார்த்துட்டே வந்திருக்காங்க. கரெக்டாக அந்த டிசம்பர் டைம் ஆனால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ அதனால அந்த சைல்டு கிறிஸ்ட் எல்னினோ அப்படிங்கிற நேம் வந்து அங்கே வந்திருக்கு. ஸோ ஏன் வந்து நம்ம லானினா பற்றி பேச வந்தோம், ஏன் எல்னினோ இங்கே படிக்கிறோன்னா லானினா ஆப்போசிட்டோ எல்னினோ. ஓகேங்களா? அப்போ எல்னினோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸ்ட் சைடு வந்து வார்மராக இருக்கும். இந்த சவுத் அமெரிக்கன் கோஸ்ட், பெரு, கேலபோகஸ் இந்த ரீஜன் எல்லாம் எப்படி இருக்கும், வார்மராக இருக்கும். ஸோ நார்மலாக இருக்கிறதுக்கும் எல்னினோக்கும்
இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, எல்னினோனா என்ன, ஈஸ்டர்ன் சைடு வந்து வார்மராக இருக்கும், பசிஃபிக் ஓஷனோட ஈஸ்ட்டு வார்மராக இருக்கும், வெஸ்ட்டு வந்து கோல்டாக இருக்கும். பட் லானினாங்கிறது இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான கான்செப்ட். சைடு வந்து வார்மராக இருக்கும், ஈஸ்ட் சைடு வந்து கோல்டராக இருக்கும். ஸோ இந்த ட்ரேட் வின்ஸ் இருக்கு இல்லையா, எழுனோ அப்போ இந்த ட்ரேட் வின்ஸ் வந்து என்ன ஆகிடும்னா வீக்காக ஆகிடும். ஸோ நார்மல் டைரக்ஷனில் போகிறதுக்கு பதிலாக அது வந்து வீக்கன் ஆகிறதுனால தான் இந்த இடம் வந்து என்னாக ஆரம்பிக்குது, வார்மராக மாற ஆரம்பிக்குது. இதே லானினா டைமில் இந்த ட்ரேட் வின்ஸ் வந்து என்னாகுதுன்னா மச் ஸ்ட்ராங்கர், நார்மலை விட ஒரு ப்ளஸ் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருக்கும்போது இங்கே வந்து ரொம்ப வார்ம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது இந்த வெஸ்டர்ன் சைடில். ஸோ இதுதான் வந்து எல்னினோ அண்ட் லானினா அப்படிங்கிற இது வந்து ஒரு நேச்சுரலாக நடக்கிற ஒரு ப்ராசஸ். ஸோ இதுக்கும் இது வந்து ஆர்டிஃபிஷியல் கிடையாது, நேச்சுரலாக இயற்கையாக நடக்கிற ஒரு ப்ராசஸ் தான் வந்து இந்த எல்னினோவும் அண்ட் லானினோவும். ஓகே, எல்னினோனா என்னன்னு பார்த்தோம், லானினானா என்னன்னு பார்த்தோம். அப்போ ரெண்டுமே அக்கறாகல, எல்னினோவும் வரல லானினாவும் வரல அப்படின்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்வோம், நியூட்ரல் ஃபேஸ். ஸோ இது எல்லாமே சேர்ந்து எதோட பார்ட் அப்படின்னு பார்த்தோன்னா என்சோ அப்படின்னு சொல்லுவோம். எல்னினோ சதர்ன் ஆசிலேஷன். ஸோ நியூட்ரலாக இருக்கும்போது நார்மலாக இருக்கும். இப்போது ஈஸ்டர்ன் சைடு ரொம்ப வார்மராக இருக்குது, ட்ரேட் வின்ஸ் வீக்காகி ஈஸ்டர்ன் சைடு வார்மராக இருக்குது, அந்த பேரு கேலபோகஸ் ரீஜன்ஸ்லலாம் வார்மர் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அது எல்னினோ. அதுக்கு ஆப்போசிட்டாக வெஸ்டர்ன் சைடு வந்து வார்மர் ஆச்சு அப்படின்னா அதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், லானினா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நியூட்ரல் ஃபேஸ் அப்படின்னு இருக்குது. இது எல்லாமே வந்து எல்னினோ சதர்ன் ஆசிலேஷன். அப்போ என்சோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர், இதை மெஷர் பண்ணுற ஒரு ஸ்கேல் தான் வந்து என்ன என்சோ. இப்போ வந்து எந்த சுச்சுவேஷனில் இருக்குது, நியூட்ரலில் இருக்கா இல்லை எல்னினோவில் இருக்கா இல்லை லானினாவில் இருக்கா அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணுற இந்த ஸ்கேல் தான் வந்து என்ன என்சோ. சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சரையும் ப்ரெஷரையும் யூஸ் பண்ணி அதை வந்து மெஷர் பண்ணுவாங்க. சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர்னால் அந்த கடலோட அந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர், அதை பேஸ் பண்ணி தான் இதை வந்து மெஷர் பண்ணுறாங்க. வார்மாக இருக்கா கோல்டாக இருக்கான்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி மெஷர் பண்ணுறாங்க. ஸோ இந்த எல்னினோ லானினா நியூட்ரல் ஃபேஸ் இது எல்லாமே வந்து இந்த என்சோவோட ஒரு பார்ட். இந்த என்சோ அப்படிங்கிறது இது எல்லாத்தையும் மெஷர் பண்ணக்கூடிய அந்த ஸ்கேல் தான். ஸோ நடுவில் இருந்தால் அது வந்து இந்த சைடு இருந்தால் அது வந்து எல்னினோ, இந்த சைடு இருந்தால் அது வந்து லானினா. ஸோ இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம், நம்ம என்சோன்னு சொல்லுவோம். இதெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்கேல் தான் வந்து என்சோ. ஸோ சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சரையும் ப்ரெஷரையும் பேஸ் பண்ணி நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம். ஸோ லானினா ஏறப்போ இந்த சைடு வார்மராக இருக்கும், இது வந்து கோல்டராக இருக்கும். ட்ரேட் வின்ஸ் வந்து என்னவாக இருக்கும், ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால இந்த சைடு வார்மராக இருக்கும். எல்னினோ அக்கர் ஆகும்போது இந்த ட்ரேட் வின்ஸ் ரொம்ப வீக்கராக மாறும்போது நம்மளுக்கு வந்து எல்னினோ வரும். ஸோ இதெல்லாமே கிளைமேட்டிக் ஃபீச்சர்ஸ் ஓகேங்களா, நேச்சுரலாக அக்கர் ஆகிறது. ஸோ இதுவுமே இப்போ ட்ரேட் வின்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியல அப்படின்னா அதை வந்து நம்ம இண்டிவிஜுவலாக வேறு செப்பரேட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரேட் வின்ஸ் பார்க்கும்போதே வந்து இன்டர் ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன் இதுவுமே நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இது மாதிரி இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸ் ஜியோகிரஃபி ரிலேட்டட் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸ் வந்து நம்ம சாக் அண்ட் டாக் சேனலில் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஆல். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ கிவ் மி அ தம்ஸ் அப் அண்ட் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.